இஸ்பானியின் பின்னணி இஸ்மாயில் அலை அவர்களை தனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் என்று அழைக்கின்றனர் கனவில் அறிவித்தான். இப்ராஹிம் அலை தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலை அவர்களை பெருத்ததால் அதிக பாசம் அவர்களிடம் இருந்தது. ஆனாலும் அல்லாஹ் என்று அழைக்கின்றனர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற புதியில் மகனை அறுக்க மூச்சுப்பட்டார்கள். அப்போது தான் அவர்களுடைய மனதில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தினான். ஆனால் இப்ராஹிம் அலை சைத்தானுக்கு கட்டுப்பிடாமல் இறை கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார்கள். அவர்களின் இந்த தியாகத்தை அல்லாஹ் என்று அழைக்கின்றனர் ஏற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலை அவர்களை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு பிராணியை பலியிடுமாறு கட்டளையிட்டான். இந்த விவரங்கள் திருக்குர்ஆன் 37 அத்தியாயத்தில் 100